ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வினோத் பேசுறேன். பகுத்தறிவுனா என்ன, அது பின்னால் இருக்கிற கதை என்ன, அது தெரிஞ்சுக்கணும்னா எங்க குரு அருணாச்சல கலைராஜன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். பகுத்தறிவுனா என்ன? பகுத்தறிவு, பகுத்தறிவுன்னு சொன்னோடே முதல்ல பிராமண தாக்குதல் தான் ஞாபகத்துக்கு. ஏன்னா பிராமண தாக்குதல் தான் இதனுடைய ஆரம்பம். ஆரம்பம் பிராமண தாக்குதல் என்ற பெயரை கேட்டாவே பகுத்தறிவுவாதிகளுக்கு பிடிக்காது. ஏன்னா பகுத்தறிவுவாதிகள் இது உண்மை இல்லை, ஆனால் இது அவர்கள் உள்நோக்க வேறு, வெளியில் அவர்கள் செய்யக்கூடிய செய்முறை வேறு. ஏன்னா பிராமண தாக்குதல் என்றது எதற்காக எடுத்துட்டு வந்தாங்கன்னா, பிராமண தாக்குதலை முதலில் ஆரம்பித்து வைத்தால் இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதுக்காக. இப்ப பிராமணனை நம்ம அழிச்சிட்டோம்னா, பிராமணன் இல்லைன்னா இப்ப கோயிலுக்கு போறோம், அங்க உபசாரி இல்லைன்னா நம்ம கோயிலுக்கே போக மாட்டோம். கோயிலுடைய சிறப்புகளை சொல்லி அதை எட்டு ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு வம்சத்தினர் தான் பிராமணர். அவர்களை முதல்ல அழிக்கணும்ன்றதுனால இந்த பகுத்தறிவுன்ற போர்வையை போர்த்திக்கிட்டு இவங்க வந்து பிராமண தாக்குதல் பண்றாங்க. பிராமண தாக்குதல்ன்றது இதுதான், பகுத்தறிவினுடைய ஆரம்பமே இங்கதான் ஆரம்பிக்குது. பகுத்தறிவாதிகள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ரெண்டு பெரிய பகுத்தறிவாதிகள சொல்றேன். ஒன்னு ஈவே ராமசாமி, ஒரு பகுத்தறிவுன்னு சொல்லி இந்த பீல்டுல இறங்கின முதல் பகுத்தறிவாளர். இரண்டாவது பகுத்தறிவாளர் கடவுள் இல்லை என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா என்றவர். இவர்களுடைய முதல்ல இருக்கிற பகுத்தறிவாரியை பத்தி சொல்லிடுறாங்க. தான் வளர்த்த மகள் போன்றவனைய தான் திருமணம் செய்து கொண்டு வாழ்வதுதான் பகுத்தறிவு உதாரணம். இது பகுத்தறிவுக்கு வராது. ஏன்னா இவர்கள் ஆடு வளர்த்து ஆட்டை நாமளே வளர்த்து ஆடை நாம வெட்டி சாப்பிடலையான்னு சொல்லி உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஐந்து அறிவு பகுத்தறிவு, இவங்களுக்கு ஆறு அறிவு பகுத்தறிவு கிடையாது, ஐந்து அறிவு பகுத்தறிவாதிகள். இவர்களுடைய குறிக்கோள் பகுத்த அறிவுன்றது கிடையாது. பகுத்தறிவு என்று எதை சொல்லணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து அறிந்து நல்லது கெட்டது இதை பார்த்து நடந்து கொள்றது பகுத்தறிவு. இப்படி போனா அந்த இடத்துல பள்ளம் இருக்கு, பார்த்து போன்னு சொல்றது பகுத்தறிவு. இந்த இடத்துல திடீர்னு இந்த இடத்துல ஏதோ புதுசா ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனிதன் சந்தேகப்படுறான். பார்த்தா கீழே ரெண்டு கட்டையை போட்டு மேல ஏதோ குப்பைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மேல நடந்து போனா இப்ப அனிமல் டிராப் என்னுவாங்க, அது அனிமல் யோசிக்காது, அது பகுத்தறிவு. ஆனா இங்க பகுத்தறிவு என்பது இவர்கள் ஒரு மதத்தை அழிக்க ஏற்படுற பகுத்தறிவுன்னு சொல்றது. இன்னொரு ஒரு பகுத்தறிவாதின் மூளை உதித்த கதை அப்படின்னா, ஓர் இரவு. ஓர் இரவு கதையா? ஆ, அவருடைய கதை, அவருடைய சினிமா துறையில உள்ள நுழையும் போது அவர் எடுத்த கதை, ஓர் இரவு. அது என்ன, அது எப்படிப்பட்ட கதையா இருக்கும்? ஓர் இரவுன்னா அது அப்படி பலான படமா இருக்கும். இல்லன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூ, அடுத்தவனுடைய மனைவி, மாற்றான் தோட்டு மல்லிகை மணக்காதோ, ஏன்னா அடுத்தவன் கொண்டாடினா இனிக்கும் அப்படின்னு அந்த கதை. இல்லன்னா ஒரு வேலைக்காரியோட இன்னொருத்தனுடைய தொடர்பு. இப்படியாப்பட்ட மூலையில் உதித்த அறிவாளி தான் பகுத்தறிவாளிங்க தான். இந்த ரெண்டு பேரு தான் பகுத்தறிவாளியின் தந்தை. இவர்களுடைய வழியில வந்த பின்னால பகுத்தறிவாளிங்க தான் இப்ப இருக்கிற போலி பகுத்தறிவாளிங்க. வீரமணி, டி வீரமணி, நம்ம நாம் தமிழர், மற்றவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லை, நாம் மட்டுமே தமிழர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சீமான், சில போர்ந்தவங்க போலி பகுத்தறிவாளிகள் இப்ப வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பகுத்தறிவாளிகளுடைய வேலை என்னன்னா, முதல்ல பிராமணத்தை ஒழிக்க, பிராமணத்தை பிராமணர்களை தாக்குதல், அது முடிஞ்சு போச்சு. அடுத்த தாக்குதலுக்கு எங்க வருவாங்கன்னா, மொழி தாக்குதல். சமஸ்கிருதத்தை அழிக்க வேண்டும், சமஸ்கிருதம் செத்து போன மொழி, சமஸ்கிருதத்தை ஒழிக்க வேண்டும், தமிழில் குடமுழக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு வருவாங்க. என்னடா இவனுங்க யாரோ பெரிய மேதாவிங்க போல இருக்கு, பெரிய பகுத்தறிவாளிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க நெற்றி நிறைய திருநீர் வச்சிருப்பாங்க. நல்ல நான் நெற்றி நிறைய திருநீர் எல்லாம் போச்சு, நான் பாக்குறதுக்கு அவங்க ஒரு ஆன்மீகவாதி மாதிரி இருப்பாங்க. ஆனா நான் இந்து கிடையாதுன்னுவாங்க, நான் சைவம்னுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, இவங்க இந்த மதத்தை வந்து பிளவுபடுத்துறதுக்காக, ஒரு மதத்தை பிளவுபடுத்துறதுக்காக நான் சைவம்ன்றது,
சைவம்னு சொல்லிட்டு சைவ மதத்தை தரக்குறவே பேசுறது, அதாவது இதுக்குள்ளவே பிரச்சனை வைக்கிறது, பிரச்சனை வைக்கிறது, இதெல்லாம் யாருக்குடானா யாருக்கோ ஒரு மேலை நாட்டு மதத்தினர்களுக்காக அங்க இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க பரப்புரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா. அப்போ அப்ப இந்த மத தாக்குதல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, பிராமண தாக்குதல் முடிஞ்சிருச்சு. சமஸ்கிருதம், ஏன்னா சமஸ்கிருத மொழியை ஏன் தாக்குறாங்கன்னா தமிழ் மொழியே காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவர் தான் இந்த பகுத்தறிவாதி. ஆமா, சமஸ்கிருதம் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சமஸ்கிருதத்துலதான் இந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள், இந்த சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வந்து சமஸ்கிருத மொழியில தான் ஏற்றப்பட்டது. முதல்ல அதை ஒழிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த காட்டு மிராண்டி தமிழ்ல ஒழிச்சிடலாம். அதனால அவங்க திட்டம் வந்து, அவங்களுடைய எண்ணம் வந்து, அவங்க நோக்கம் வந்து வேற. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்து மதத்தை அழிக்க வேண்டும், இதற்கு பிராமணத்தை அழிக்க வேண்டும், இரண்டாவது பிராமணத்தை அழித்தால் கோயில் அழிந்துவிடும், அப்புறம் தமிழனை அழிக்க வேண்டும், தமிழ் மொழி அழிக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை அழித்தால் அப்புறம் தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டு போன போது தெரிவாதி தான் அவரு. அதனால அடுத்து இப்படி இந்த விஷயம், இந்த மாதிரி நான் சைவன்னு இந்து மதத்தை பிளவுபடுத்துறதுக்காக திடீர்னு நான் சைவ மதம்னு சொல்லுவாங்க, இல்லாத ஒரு ஒண்ணு கலப்புவாங்க. ஏன்னா இந்த வேற்றுமையை புகுத்தணும் இல்லையா, புகுத்தினாதானே ஒருத்தர் சங்கப்படுவான். நான் சைவன்னு அது என்னடா சைவம்னு, நான் சைவ மதம்னு சொல்லிட்டு அந்த வைணவ மதத்துக்காரன் ஏதாவது திட்டுறது. கடவுள்ன்றது இந்து மதத்துல எத்தனை பிரிவு இருந்தாலும் இந்துதான், எல்லாரும் நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போவோம், அங்க பிரிவினையை ஏற்படுத்துறது. இதுக்கு உதாரணம் வந்து சைவோன்னு சொல்லிட்டு, சைவோன்னு சொல்லி நானு முருகன் என் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு தமிழ்நாட்டு. இந்த முப்பாட்டன் நீ எதுக்கு சொல்றாருன்னா, முருகப்பெருமான் கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாது முப்பாட்டன். இவங்க அப்பாவோட அப்பாவுக்கு, அப்பாவுக்கு மூணாவது அப்பா. ஏன்னா இவங்க எல்லாம் மனிதர்கள், இவர்கள் கடவுள் கிடையாது, இவர் தான் வேற மதத்துக்கு ஏஜென்ட். இவர் வேற மதத்துக்கு ஏஜென்ட்ன்றதுனால அந்த மதத்துல இருக்கிறவர் தான் கடவுள், இவர் எங்க பெரியப்பா, இவர் எங்க தாத்தா. அதாவது மக்கள் சாதாரண மனுஷன் மாதிரி கணக்கு போடுறாரு, கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தப்பான பரப்புரைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பண்ற பரப்புரைக்கு முன்னால நின்று கையை தட்டுறவெல்லாம் இந்துவா இருப்பான். தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய தாயையும் பழிக்கிறவன் மேடையில நின்று பேசிக்கிட்டு இருப்பான், அதை கேட்டு இவன் கை தட்டிக்கிட்டு இருப்பான், இவனுக்கு யார தாக்குறாங்க. ஏன்னா அவனுங்களுடைய அவங்களை அப்படி மழுங்க அடிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், அதே கட்சியில கல்யாண சுந்தரம்னு ஒரு பேராசிரியர் ரொம்ப நல்லா பேசுவாரு, அவரு அந்த கட்சியில இருக்கிறார், அவரு நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஏதாவது ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் வணங்கும் சிவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்ப இவர் ஒரு சிவன் பக்தர்ன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் எது, நான் சைவம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முறை அவருடைய தலைவர், இந்த கல்யாண சுந்தரன்றவருடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, அகிலத்தையும் படைத்த லோகநாயகியே, பராசக்தியே, அகிலாண்டேஸ்வரிய, ஏண்டி இந்த மாதிரி சண்டாளர்களையும் அயோக்கியர்களையும் அரக்கர்களையும் படைச்ச, அவளை கொல்லணும் அப்படின்னு ஒரு மேடையில வச்சு பேசுறாரு. சக்தி நம்மளுடைய பார்வதி ஈசனுடைய மனைவிய. வெளி பேச்சுக்கு நான் சைவம் என்று சொல்றது, நான் சைவன்னா ஈசன், ஈசனை வணங்கும் போது, ஈசனை வணங்கும் போது ஈசனுடைய மனைவியே நீ கடவுள் சொல்லணும். ஆனா இங்க அயோக்கியர்களையும் அரக்கர்களையும் படைத்த அந்த சண்டாளியை கொல்லணும்னு ஒரு அயோக்கிய சண்டாளன்னு சொல்றான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இது மொத்தம் வெளி வேஷம், ஒரு கபடதாரி, கபடதாரி வெளி வேஷம். நான் சைவன் சொல்றது, நான் வந்து முருகனுடைய முப்பாட்டன் முருகன் என்றது, நான் இந்துக்களுக்கு விரோதி இல்லைன்னு சொல்றது, இந்து மதத்தை பிரிக்கிறது, சமஸ்கிருதத்தை தாக்குறது, பிராமணர்களை தாக்குறது, எல்லாமே டோட்டலா ஒரு ரவுண்டுக்குள்ளதான் வரும். இவங்க எல்லாம் ஒரு கைகூலி மாதிரி செயல்பட்டுகிட்டு இருப்பாங்க. இதுதான் பகுத்தறிவு. இவங்கதான் பகுத்தறிவு. இவங்க சொல்றது வெளியில சொல்லக்கூடிய பேரு பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவாளில அந்த கல்யாண சுந்தரம்ன்றவரு இவ்வளவு சிவன் பக்தன் சொல்லிக்கிட்டு அந்த கூட்டத்திலேயே திருநீரை வச்சுக்கிட்டு, இவர் ஒரு பேராசிரியர் வேற, இவரு ஒரு நல்ல மெத்த படிச்சு நல்ல பேச்சாளர் வேற,
அப்படியாப்பட்டவர்கள் கூட அவர் பக்கத்துல போய் நின்றுகிட்டு அவர் உரையை பாராட்டிக்கிட்டு அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்ப இல்ல அந்த கட்சியில, ஆனா அவர் வந்து சேர வேண்டிய கட்சி பிஜேபியா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் ஒரு சிவன் பக்தர் போது கடவுளை மதிக்கக்கூடிய கட்சி எதுனா அது பிஜேபி தான், அந்த கட்சியில இருக்கணும். ஆனா போய் ஏடிஎம்கேல போய் சேர்ந்தாரு. இப்படியாப்பட்ட ஒரு அயோக்கத்தனத்தை சேர்ந்துட்டு இந்த பராசக்தியை பழிக்கிறத சொல்றேன். அகிலாண்டேஸ்வரி பராசக்தி சண்டாளர்களையும் அயோக்கியர்களையும் அரக்கர்களையும் படைச்சாலே அந்த அந்த பராசக்தியை சொல்லணும்னு சொல்லி திட்டுவார், திட்டுறாரு. அப்ப இந்த திட்டக்கூடிய ஒரு அயோக்கியனுக்கு அந்த அயோக்கிய அந்த அம்மாவை திட்டுறவருக்கு தெரியாது. எல்லா குழந்தையும் இந்த உலகத்துல பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில. அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அதனுடைய வளர்ப்புல, அது அன்னையின் வளர்ப்புல கூட அந்த வார்த்தை அங்க இருக்க கூடாது. அதனுடைய வளர்ப்பு அது எந்த சூழ்நிலையில வளர்ந்துச்சோ அதனுடைய வளர்ப்பு சூழ்நிலையில அது கெட்ட பிள்ளையாகி போகுது. கடவுள் இதுக்கு பொறுப்பா? கடவுள் பொறுப்பு கிடையாது. மழை பெய்யுது, மேல இருந்து மழை பெய்யுது, மழை ஓன்னு ஊத்துது, ஊத்துற தண்ணி அப்படியே புடிச்சு புடிச்சா உனக்கு தீராத நோயெல்லாம் தீரும், கிட்னில கல்லு போயிடும், வைத்தியம் தெளியும், புத்தி சுறுசுறுப்பாகும், உடல் எல்லாம் ஆரோக்கியமாகும்னு இப்படி எல்லாம் சொல்றாங்க. அந்த நீர் எந்த இடத்துக்கு போய் சேருது? சேருதுன்னா சேர்ற இடத்த கங்கையில சேர்ந்தா புனித நீர் என்றான், காவேரியில சேர்ந்தா விவசாயத்துக்கு பயன்படுத்துறான், கூவத்துல சேர்ந்தா சாக்கடை சாக்கடையில போகுதுன்றான். அது போல மக்கள் என்பது பிறப்புல எல்லாம் ஒண்ணுதான், அவன் உருவாகுற விதம் போய் சேர்ற அவ்வளவுதான். ஆனா இவங்க அதை திருச்சி, அதை திருச்சி அந்த கடவுளே எது நான் சைவன், நான் சைவ மதம் சொல்லி அந்த சைவத்தின் தலைவியே அந்த கடவுளையே துஷ்டமா கேவலமா பேசுறது, இதுதான் பகுத்தறிவு. என்னன்னா இவங்க மொத்தம் இந்து கிடையாது. இவங்க யாரும் வந்து இந்து என்ற போர்வையில இருப்பாங்க, ஆனா பகுத்தறிவாதின்னு தான் வெளியே சொல்லுவாங்க. பகுத்தறிவாளி, பகுத்தறிவாதியினுடைய நோக்கமே அவர்கள் வந்து ஒரு மதத்தை அழிக்கக்கூடிய கைக்கூலிகளாக செயல்படுறாங்க. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, இப்ப திருநீர் வச்சு கடவுள் நம்பிக்கை உள்ள யாரானாலும், அது நீங்களானாலும் சரி அந்த அவங்களானாலும் சரி, யாராந்தாலும் இந்த போலி பகுத்தறிவாளிக்கு பின்னால தயவு செய்து போகாதீங்க, தயவு செய்து இவங்களுக்கு வாக்களிக்காதீங்க. உங்க கண்ணு கைய வச்சே உங்க கண்ணை குத்துறேன். திமுக இருக்கட்டும், எல்லாருமே இந்து விபச்சாரின்னு சொன்னதும் அதுக்கு அவருடைய ஆமோதிக்கிறதும், இந்த சைவ மதம் தான் என் மதம்னு சொன்ன ஒரு பகுத்தறிவாளி இந்த பேச்சுக்கு எப்படியாப்பட்ட ஒரு கண்டனத்தை எழுப்பியிருக்கணும். ஆனா வாயே திறக்கல. காரணம் என்னடானா, இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து இவங்களுடைய திட்டமே வேற. இவங்க வெளி உலகத்துக்கு நான் பகுத்தறிவாளி, நான் வந்து சமூக போராளி, நான் சமூகம், ஜாதி மதம் இல்லை அப்படின்னு. இந்த ஜாதி மதம் இல்லைன்னு சொல்ற இவங்களுக்கே ஒரு விஷயம் சொல்றேன், இவங்க எல்லாம் பகுத்தறிவாதின்றதுல ஜாதி மதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜாதி மதத்தை என்னைக்கு ஒழிக்க முடியாது. ஏன்னா ஜாதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னால ஜாதி போடக்கூடாது. ஆந்திரால பேருக்கு பின்னால எல்லாரும் சந்திரபாபு நாயுடு, ராஜவேகன் மோகன் ரெட்டின்னு போட்டுக்காங்க. இவங்க போட்டதுனால இங்க ஒன்னும் யாரும் நாசமா போயிடல, யாரும் சீரழிஞ்சு போயிடல. அங்க ஜாதி எடுத்துட்டதுனால யாருமே ஒண்ணுமே தெரியாம எல்லாரும் சமத்துவமா ஆயிடல. எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சினா அது பன்னியர் கட்சி, ஏசி சண்முக கட்சினா அது முதலியார் கட்சி. இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்றேன், இந்திய முஸ்லீம் கூட சொல்ல வேணாம் அது ஒரு மதவாத கட்சி. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒருத்தர் இருப்பான். இங்க எங்கேயாவது ஜாதி மறைஞ்சிருச்சா? எங்கேயும் மறையாது. இவங்க வந்து ஊரை ஏமாத்துறதுக்காகவும், இப்ப ராமசாமி இந்த பகுத்தறிவாளருடைய இவங்க ஜாதி ஒழிக்கிறேன், பின்னால பெயருக்கு பின்னால ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் கொண்டாந்து ஒழிச்சாங்களே, இதனுடைய முக்கிய நோக்கமே ஒன்று சொல்றேன், ஜாதிகளை ஒழிக்கிறதுக்கு இவங்க முக்கியமான காரணம் இவர்கள் யார் என்று தெரிந்து விடக்கூடாது. இவர்கள் யார் என்று தெரிந்து விடக்கூடாது. ஏன்னா இப்ப இவே ராமசாமி நாயக்கர், அவர் ஒரு நாயக்கர், அவர் தமிழர் அல்ல. ஆற்காடு வீராசாமி நாயுடு, அவர் ஒரு நாயுடு,
ஏன்னா அவர் இனிமேல் நாயுடுன்ற பட்டத்தை அவர் போட மாட்டாரு. பின்னால போட்டா இவர் நாயுடுன்னு தெரிஞ்சிடும். இவர் தமிழர் அல்ல, இப்படி தமிழர் அல்ல அல்லன்னு கருணாநிதியே தமிழர் இல்ல, அவரே ஒரு தெலுங்கு பேசக்கூடியவர் தான். இவர்களுடைய ஜாதியை மறைக்கிறதுக்காக தான், இவர்கள் இனத்தை மறைக்கிறதுக்காக தான் ஜாதியே தமிழ்நாட்டில இருந்து பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதியே ஒழிச்சது. ஜாதி பெயரைத்தான் இவங்க ஒழிச்சாங்களே தப்ப எந்த ஜாதியும் ஒழிக்கல. கோயம்புத்தூருக்கு போனா அங்க கொங்கு பெல்ட், அங்க கவுண்டருக்கு எத்தனை சீட்டு, இந்த பக்கம் வன்னியருக்கு எத்தனை சீட்டு, இந்த பக்கம் ஆதி திராவிடர் எவ்வளவு பேர் மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சீட்டு, இந்த பக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு போனா நாடாருக்கு தான் சீட்டு. இப்படி இவங்க ஜாதி வாரி தான் சீட்டு கொடுப்பாங்க. ஜாதியை எந்த காலத்திலயும் ஒழிக்க மாட்டாங்க. ஆனா கோழி பகுத்தறிவாளி வாதிகள் ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லி இவர்களுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டாங்க. திராவிடன் சொல்லி இவங்க ஒரு உள்ள கொண்டாந்ததுக்கு காரணமே இவங்க வந்து தன்னுடைய உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, தமிழ்நாட்டில் இவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்டுருவாங்கன்றதான் இவங்க இந்த ஜாதி ஒழிப்புன்ற ஒரு ஒரு விஷயத்தையே கொண்டாந்தாங்க. ஆனா எந்த வகையிலும் எந்த ஜாதியும் ஒழிக்கப்படவில்லை. ராதா ரவின்னு சொல்லுவோம் சினிமா உலகத்துல, அவர் யாருன்னு கேட்டா அவர் நாயுடு, அவர் ராதா ரவி நாயுடுன்னு போட்டுக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல அதை எடுக்க சொன்னதுக்கு காரணம் இவர் நாயுடுன்னு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த ஜாதியை ஒழிச்சாதான், இந்த ஜாதியை ஒழிச்சிட்டாவே இவங்க மதம் மாறுறதுக்கு இவங்க எல்லாரும் ஒரு லைனா போயிடுவாங்க அப்படின்னு. இது கூட அந்த சதித்திட்டத்தின் ஒரு பகுதி தான். இது பகுத்தறிவாதியின் கதை. கோழி பகுத்தறிவாதிகள் யாரும் தயவு செய்து இந்த சீமன் பின்னாலேயோ இந்த திமுக பின்னாலேயோ திருநீர் வச்சுக்கிட்டு நீ ஒரு கடவுள் பக்தி உள்ள வேணும் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டு யாரும் அவங்க பின்னால போய் ஏமாற வேணாம். தயவு செய்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்க கைய வச்சு உங்க கண்ணை குத்தி உங்க மதத்தை அழிக்கிறதுக்கு அவங்க எல்லா விதமான முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மக்களே ஜாக்கிரதை. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பகித்தருவாதி அவங்க கேக்குற அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுன்னு இருக்காதுங்க. உங்களோட கோல் ரீச் பண்ணுங்க. நம்மளாம் ஒரு இந்தியன்ஸ் வந்து மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.